நமஸ்காரங்கள். சூளைமேடிலிருந்து மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். 21ஆம் தேதி மார்ச் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாத பங்குனி 7ஆம் தேதி சர்வ பங்குனி அமாவாசிய தர்ப்பண விவரங்கள். அன்னைக்கு திர தர்ப்பணத்தில் சேர்க்க வேண்டிய திதிவார நட்சத்திரங்கள். வழக்கம் போல் ஆச்சமனத்தை பண்ணிட்டோம், பவுத்திரம் போட்டுண்டோம், 3 கட்டப்பில் காலுங்கீழே போட்டுண்டோம், ஜலத்தை தொட்டுட்டோம், 3 கட்டப்பில் கையில் இடிக்கின்றோம். சங்கல்பம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிபர்ணம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா புண்ணியதிதௌ. பூனலை இடம் போட்டுக்கணும். பிராச்சீனாவீதம் மத்தியே சுபகிருத் நாம சம்பத்சரே உத்தராயணே சிசிர ரிதௌ மீனமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ வாசர பௌமவாசர யுக்தாயாம் பூர்வ புரோஷ்டபத நக்ஷத்திர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. பூனலை இடம் போட்டுருப்பேள், லட்டா போட்டுருணம். பிராச்சீனாபீதம் நம்முடைய கோத்திரம், நம்மாத்து கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்ராணாம் வாசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம். அம்மா இல்லையானால், தாயார் இல்லையானால், மாத்ரு பிதாமகி பிரபிதாமகினாம். அம்மா இருந்தால், அம்மா இருந்தால் பிதாமகி பிதுகு பிதாமகி பிதுகு பிரபிதாமகினாம். அம்மாவாத்து கோத்திரம், அம்மான் கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்ராணாம் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். அக்ஷய திருத்தியர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிச ஸ்ராத்தம் திர தர்ப்பண ரூபேண அத்ய கரேஷ்யே. சங்கல்பம் ஒருக்க கூட சொல்லறேன். மத்தியே சுபகிருத்நாம சம்பத்சரே உத்தராயணே சிசிர ரிதௌ மீனமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ வாசர சௌமியவாசர வாசர பௌமவாசர பௌமவாசர யுக்தாயாம் பூர்வ புரோஷ்டபத நக்ஷத்திர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. கோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாசிய புண்ணியகாலே தரிசிராதம் திலதர்ப்பண ரூபேண அத்ய கரீஷே அப்படின்னு சொல்லி கையில் உள்ள கட்டப்பில்லை தர்க்க, அதாவது உங்களுக்கு ரைட் சைடு நீ கிழக்க பார்த்து உட்காந்துருக்கேன், போட்டுட்டும் பூனலை வலம் போட்டுண்டும் ஜலத்தை தொட்டுட்டும் திரும்ப கையோட இடம் போட்டுருணும். கையோட இடம் போட்டுண்டும் தர்ப்பணத்துக்கு தாம்பாளத்தில் கூச்சம் பௌத்தரெல்லாம் எடுத்துண்டும் வழக்கம் போல
அமாவாசை தர்ப்பணம் மாதிரியே பண்ணணும். ஆசீர்வாதங்கள், க்ஷேமமாக இருக்கணும்.